கட்சியுடைய மாநில குழு அடுத்த ஆண்டு ஏப்ரல் மேல் நடக்கிற சட்டமன்ற தேர்தல் குறித்தும் அந்த தேர்தலில் தயாரிப்பு பணி குறித்தும் மாநில குழு விவாதிக்க இருக்கிறது. ஏற்கனவே கட்சியின் சார்பாக அறிவிச்சிருக்கிறோம், அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொகுதி உடன்பாடு வைத்துக் கொண்டு போட்டியிடுவது என்று முடிவெடுத்து ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். அதுவிட்டு தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலையும் தேர்தல் தயாரிப்பு சம்பந்தமாக மாநில குழு விவாதிக்க இருக்கிறது. அடுத்து டெல்லியில் பல லட்சம் விவசாயிகள் அந்த மாநகரத்தையே முற்றுகையிட்டு அந்த மூன்று வேளாண் சட்டங்களையும் இலவச மின்சாரத்தை ரத்து செய்வதாக தயாரிக்கப்பட்டுள்ள மசோதாவை ரத்து செய்ய வேண்டும் என்று கிட்டத்தட்ட கடந்த 20 நாட்களுக்கு மேலாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா எதிர்கட்சிகளும் போராட்டத்தை ஆதரிக்கிறது. சொல்லப்போன கடும் குளிரிலையும் தமிழ்நாட்டில் இரவில் வந்து 20 டிகிரி 21-22 இருக்கு, டெல்லியில 7-8 வந்துடுச்சு. இப்படிப்பட்ட கடும் குளிரும் லட்சக்கணக்கான விவசாயிகள் போராடி கொண்டிருக்கின்ற போது அவர்களுடைய அந்த முக்கியமான கோரிக்கைகளான அந்த மூன்று சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக மத்திய அரசாங்கம் போராட்டத்தை உடைப்பதற்காக மத்திய அரசை ஆதரிக்கக்கூடிய சில சங்கங்களோடு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிப்பதோடு அந்த விவசாயிகள் போராட்டத்தை ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து பல மறியல் போராட்டம் நடத்திருக்கு. கடந்த 3 நாட்களாக காத்திருப்பு போராட்டம் மாவட்ட தலைநகரில் நடந்துகிட்டு இருக்கு. நாளை திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகளுடைய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சி தலைவர்களும் கலந்து கொள்ளக்கூடிய விவசாயிகள் போராட்டத்தை ஆதரித்து நாளை ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கலந்து கொள்கிறது. மாநில அரசாங்கம் இந்த வேளாண் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று நாடு பூரா போராட்டம் நடக்கிறப்ப அந்த சட்டங்களை ஆதரிக்கிறாங்க. உண்மையிலேயே உச்ச நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்குகள் கூட உச்ச நீதிமன்றம் அந்த வேளாண் சட்டம் தொடரட்டும் அது சரியானது என்று உச்ச நீதிமன்றம் சொல்லலை. நீங்க ஏதாவது ஒரு விவசாய சங்க பிரதிநிதிகள், அரசு பிரதிநிதிகள் ஆகியவர்கள் கலந்து ஒரு ஒரு குழு அமைத்து இந்த பிரச்சனை தீர்வு காணுங்க, அது எல்லாமே வெறுமனே பேச்சுவார்த்தை என்பது சரியாக இருக்காது. ஏன்னா வேளாண் சட்டத்தை ரத்து செய்ய சொல்லி விவசாயிகள் சங்கங்கள் கேட்கிறாங்க, நீங்க அதையே ரத்து செய்ய முடியாதுன்னு சொல்லி சரியல்ல என்று உச்ச நீதிமன்றம் கூட இன்னைக்கு நேற்று உச்ச நீதிமன்றத்தில் அப்படிப்பட்ட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆக இந்த பின்னணியில் தமிழ்நாடு அதிமுக மாநில அரசாங்கம் வேளாண் சட்டத்தை ஆதரிப்பு என்பது தமிழகத்து விவசாயிகளுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் என்ற அடிப்படையில் அந்த டெல்லியில் நடுவு நடைபெறக்கூடிய விவசாயிகள் போராட்டத்தை ஆதரித்து ஆதரவு இயக்கம் சம்பந்தமாகவும் மாநில குழு விவாதிக்க இருக்கிறது. அடுத்து உங்களுக்கு தெரியும், 2 தினங்களுக்கு முன்னதாக விழுப்புரம் மாவட்டத்தில் வளவனூர் பக்கத்தில் கந்துவட்டி கொடுமையால ஒரு குடும்பமே, கணவன் மனைவி 3 குழந்தைகள் ரொம்ப ஒரு மன உளைச்சல் உருவாக்க அடிப்படையில் அந்த குழந்தைகளை வந்து முதல்ல தூக்கில் போட்டுட்டு அவங்களோட தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சொல்ல விரும்புவது, கந்துவட்டி கொடுமையால் நடைபெறக்கூடிய தற்கொலை என்பது இது முதல் முறை அல்ல, தொடர்கதை நீடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே தமிழ்நாட்டில் கந்துவட்டி ஒழிப்பு சட்டம் என்பது தமிழ்நாடு அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கு, சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தை அமுலாக்கி கந்துவட்டி கொடுமையை தடுத்து அப்படி தற்கொலையை தடுக்கக்கூடிய நடவடிக்கை மாநில அரசாங்கம் எடுங்களை அதை எடுக்கணும்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வலியுறுத்துறோம்.
அடுத்து சமீபத்துல இரண்டு மழைகள் நிவர் புயல் அடுத்து தொடர்ந்து மழை பெஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கணிசமான மாவட்டங்கள்ல உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு, பயிர்கள் பாதிச்சிருக்கு, கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஆகவே மாநில அரசாங்கத்தை பொறுத்தவரையில் நிவர் புயலாலும் பெருமழை வெள்ளத்தாலும் ஏற்பட்ட அந்த பாதிப்பு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத்தை கொடுக்கணும், மத்திய அரசாங்கத்தை உரிய நிதி கோரி பெற வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விவாதிக்க இருக்கிறோம். அடுத்து நடக்கக்கூடிய மாநிலத்துக்கு கொடுத்து நிறைவேற்றக்கூடிய தீர்மானத்தை மாலையில உங்களுக்கு ஊடகங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம்.